प्रोबेबिलिटी एक्सरसाइज 15.1 प्रॉब्लम नंबर 17 वन ए लॉट ऑफ 20 बल्ब्स कंटेन फोर डिफेक्टिव वंस वन बल्ब इज ड्रॉन एट रैंडम फ्रॉम द लॉट व्हाट इज द प्रोबेबिलिटी दैट दिस बल्ब इज डिफेक्टिव टू सपोज द बल्ब ड्रॉन इन वन इज नॉट डिफेक्टिव एंड इज नॉट रिप्लेस्ड नाउ वन बल्ब इज ड्रॉन एट रैंडम फ्रॉम द रेस्ट What is the probability that this bulb is not defective? So, இங்க என்ன கொடுத்திருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். So, இங்க question 1 வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, so first வந்து அந்த lot lotனா மொத்தமா இருக்குது. So, அந்த மொத்தமா எவ்வளவு bulbs இருக்கு அப்படி வந்து பாத்தீங்கன்னா 20 bulbs வந்திருக்கு. So, இதுதான் அந்த lot அப்படி நான் வந்து எடுத்துக்கறேன். இதுல வந்து கம்ப்ளீட்டா ஒரு 20 bulbs வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படி நான் வந்து எடுத்துக்கறேன். So, டோட்டலா எவ்வளவு bulbs வந்திருக்கு? 20 bulbs வந்து இருக்கு. சரிங்களா? இதுல வந்து டிஃபெக்டிவ் பல்ப்ஸ் வந்து எத்தனை? 4 டிஃபெக்டிவ் பல்ப்ஸ். ஸோ இதுல வந்து 4 வந்து பாத்தீங்கன்னா டிஃபெக்டிவ் வேலை செய்யாத பல்ப்ஸ், கோளாரா இருக்கிற பல்ப்ஸ், டிஃபெக்டிவ் பல்ப்ஸ். ஸோ அப்படின்னா குட் பல்ப்ஸ் வந்து எத்தனை வந்து இருக்கணும்? 20ல 4 போச்சுன்னா 16ஆ? ஸோ 16 குட் ஒன்ஸ் வந்து இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த லாட்ல வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 டிஃபெக்டிவ் பல்ப் வந்து இருக்கு, 16 குட் பல்ப்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி ஃபார் ஃபைண்டிங் அ டிஃபெக்டிவ் பல்ப். நீங்க எடுக்கிற பல்ப் வந்து டிஃபெக்டிவ் பல்பா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து என்ன அப்படின்றதா ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒன், இங்க டோட்டலா எவ்வளவு பல்ப்ஸ் வந்து இருக்கு? 20 பல்ப்ஸ். ஸோ தேர் ஃபோர் என் ஆஃப் எஸ் எதுக்கு வந்து ஈக்குவல்? 20க்கு வந்து ஈக்குவலா? இப்போ ஏபிதி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் டிஃபெக்டிவ் பல்ப் அப்படி நான் வந்து எடுத்துக்கிறேன். ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் defective bulb. So therefore n of a எதுக்கு வந்து ஈக்குவல்? எவ்வளவு நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் பல்ப் வந்திருக்கு? 4 நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் பல்ப் வந்திருக்கு. So n of a is equal to 4. So therefore the probability of getting a bulb that is defective, p of a is equal to what? N of a by n of s. So that is equal to 4 by 20. So 4 by 20 இத சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1 by 5 வந்து கிடைக்கும். சரிங்களா? So 1 by 5 தான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். சரிங்களா? இப்போ செகண்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். சப்போஸ் தி பல்ப் ட்ரான் இன் இஸ் நாட் டிஃபெக்டிவ் அண்ட் இஸ் நாட் ரீப்ளேஸ்டு. அதாவது நீங்க வந்து இதுல இருந்து ஒரு பல்ப் வந்து எடுக்கிறீங்களா, அது வந்து டிஃபெக்டிவ் பல்பா வந்து இல்லை, நல்ல பல்பா வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா ரீப்ளேஸ் வந்து பண்ணல. ரீப்ளேஸ் பண்ணலைன்னா என்ன அர்த்தம்? அதாவது திரும்ப இந்த லாட்டுக்குள்ள வைக்கல. சரிங்களா? ஸோ அப்படின்னா கையில எடுத்துடுறீங்க. இப்போ அதுக்கப்புறம் ஒரு பல்பை வந்து எடுக்கிறீங்க. அதாவது நீங்க இதுக்குள்ள இருந்து ஒரு பல்பை வந்து எடுத்தீங்க, அது வந்து டிஃபெக்டிவா இல்லை, நல்ல பல்பா இருக்கு. ஸோ அப்படின்னா நீங்க போய் யூஸ் பண்றீங்க அப்படின்னு கூட கன்சிடர் பண்ணிக்கோங்க, பண்ண போறீங்க. சரிங்களா? அதனால அந்த பல்பை எடுத்துட்டீங்க. இப்போ மொத்தம் எத்தனை பல்ப் வந்துருக்கும்? அதாவது இதுல இருந்து ஒரு நல்ல பல்பை எடுத்துட்டீங்க அப்படின்னா 4 டிஃபெக்டிவ் பல்ப் வந்துருக்குமா? அதாவது கோளாறான பல்பு அப்படியே வந்திருக்கும். எடுத்த பல்பு நல்ல பல்பு அப்படின்றதுனால இங்க வந்து பாத்தீங்கன்னா 15 குட் ஒன்ஸ் தான் வந்திருக்கும். சரிங்களா? ஏன்னா இந்த 16ல இருந்து ஒன்னு எடுத்துட்டீங்க, 15 தான் வந்திருக்கும். இப்போ டோட்டலா நீங்க கவுண்ட் பண்ணும் போது எத்தனை பல்ப்ஸ் வந்துருக்கு? 4 + 15 வந்து பாத்தீங்கன்னா 19. ஸோ 19 பல்ப்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படின்னா என் ஆஃப் எஸ் இங்க வந்து பார்க்கும்போது 19. சரிங்களா? இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி தட் திஸ் பல்ப் இஸ் நாட் டிஃபெக்டிவ்? இப்போ இதுல இருந்து ஒரு பல்ப் வந்து எடுக்கிறீங்கல்ல, அந்த பல்ப் வந்து டிஃபெக்டிவா இருக்க கூடாது, அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்றதான் க்வெஸ்சன். சரிங்களா? ஸோ பிபி தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் நான் டிஃபெக்டிவ் பல்ப், நான் டிஃபெக்டிவ் பல்ப், நான் டிஃபெக்டிவ் பல்ப். ஸோ தேர் ஃபோர் என் ஆஃப் பி எதுக்கு வந்து ஈக்குவல்? நான் டிஃபெக்டிவ் பல்ப் இப்போ எத்தனை இருக்கு? அதாவது குட் பல்ப், நான் டிஃபெக்டிவ்னா நல்லா இருக்க பல்பு. So good bulb வந்து பாத்தீங்கன்னா 15 தான் வந்திருக்கு. So 15. So therefore the probability of getting a bulb that is not defective, P of B is equal to what? N of B by N of S, which is equal to 15 by N of S வந்து பாத்தீங்கன்னா இப்போ 19 தான், 20 வந்து போடக்கூடாது, இதை வந்து நினைவு வச்சுக்கணும். சரிங்களா? So answer is 15 by 19. First questionல வந்து பாத்தீங்கன்னா 20 பல்ப் இருக்கு. 20 பல்ப்ல வந்து பாத்தீங்கன்னா 4 வந்து கோளாறான பல்பு, 16 வந்து நல்ல பல்பு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அதை வந்து எடுத்து எழுதிடணும். அடுத்து என்ன பண்றாங்கன்னா நல்லா இருக்க பல்பை வந்து எடுத்துட்டாங்கன்னா அதை வந்து திரும்ப வந்து வைக்கல. சரிங்களா? ஸோ அப்படின்னா இதுல ஒன்னா நம்ம கழிச்சிடும். ஸோ 15 அப்படின்னு ஆயிருது. அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸே டோட்டல் பண்ணும்போது என்ன வருது? 19 தான் வருது. இப்போ 19 பல்ப்ல வந்து பாத்தீங்கன்னா
ஒரு குட் பல்ப் வந்து எடுக்கணும், அதாவது நான் டிஃபெக்டிவ் பல்ப். ஸோ அப்படின்னா 15/19 இஸ் தி ஆன்சர், சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. வாவ், எல்லாம் நல்லா இருக்குங்க, ஆனால் எப்படிங்க வாங்குறது நான் இதை அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க, www.edu.kaikoru.com இல்லை வெப்சைட்ஸில் போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்கள் வெப்சைட் வந்துடும், அதில் ஈஸியாக நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லேயும் இருக்கும். அமேசான் லிங்க்கு நாங்கள் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அமேசானில் போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன் டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துடும். லோயஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க கைகோர் எஜுகேஷன்.